அண்மைச் செய்திகளில் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரங்கபாண்டியிடம் கேட்கலாம். ரங்கபாண்டி, இது பற்றி விளக்கமா பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. மேலும் சென்னை வானிலை மையமானது அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று முதல் வருகின்ற 23 முதல் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 22-23 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் கூட நகரில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே போன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக எந்த விதமான குறிப்பு எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை ஜெயா. வானிலை அறிக்கை குறித்த விளக்கங்களுக்கு நன்றி ரங்கபாண்டி.